தைராய்டு சுரப்பி, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அந்த மையத்திற்கு பேரு விசுக்தி சக்கரம், சரிங்களா? விசுக்தி மையம், நாலு மையங்களை பார்த்துருக்குறோம். ஐந்தாவது மையம் விசுக்தி மையம், பஞ்சபூதங்களிலே விண் என்ற சக்திக்குரிய மையம் இதுதான். ஒவ்வொரு மையங்களும் பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றை தன்னோடு ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அப்ப நம்மளோட த்ரோட் வந்து பிரபஞ்ச சக்தியை, விண் சக்தியை நேரடியாக ஈர்க்கக்கூடிய மையம். உங்களோட தொண்டை மையம் விசுக்தி மையம், சரிங்களா? இது அதனுடைய போட்டோஸ், இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். நான் அடுத்த வகுப்புல எல்லா கிளான்ஸோடதையும் ஒரு முறை உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா மெடிடேஷன் பண்றப்ப உங்களுக்கு அந்த உணர்வு நல்லா தட்டுப்படும், சரிங்களா? இதுதான் தைராய்டு, பாராதைராய்டு கிளாண்ட். ஓகே, இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, நம்ம தொண்டையில இந்த கீழ்பகுதியில் இருக்கு, தொண்டையினுடைய கீழ்பகுதி, கீழ் மிடற்று பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த அந்த பகுதியில் இருக்கிற இளம் சிவப்பு நிறமான சுரப்பி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, குட். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப இந்த சுரப்பியை பற்றிய, இந்த மையத்தை பற்றிய விவரங்களை நாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே பார்ப்போம். இது வந்து விசுக்தி மையம், பிரபஞ்ச சக்தியில விண்ணினுடைய ஆற்றலை எடுக்கக்கூடிய ஒரு மையம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பஞ்சபூதங்களிலே மூலமான பூதம், சக்தி மிக்க பூதம் விண்ணு தான், சரிதாங்களா? அந்த விண் தான் காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக பரிணமித்திருக்கிறது. அப்ப அந்த விண்ணனுடைய சக்தி இருக்கக்கூடிய மையம் அப்படிங்கிறதுனால இந்த விசுக்தி மையத்திற்கு ஆற்றல் மையம் என்று, ஆற்றல் களம் என்றும் ஒரு பெயர். எப்படி அநாகதத்திற்கு நோய் எதிர்ப்பு காவலன் ஒரு பெயர் சொன்னமோ, அது மாதிரி இதுக்கு வந்து ஆற்றல் மையம், இந்த உடலினுடைய ஆற்றல் மையம் வந்து இது. ஏன்னா அது விண் சக்தியை, பிரபஞ்ச சக்தியை நேரடியா உள்ள எடுக்கக்கூடிய சக்தி கொண்டது, சரிங்களா? இன்னும் இதுல பல சிறப்புகள் இருக்கு. சிவன் விஷத்தை உண்டார், ஆழகால விஷத்தை உண்டார், நீலகண்டன் அப்படின்னு ஒரு இது நீங்க பார்த்திருக்கலாம். சிவனுடைய கழுத்து அந்த விஷத்தை உண்டதால நீல நிறமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய பேர் ருத்ராட்சை இந்த இடத்தை இயக்குறதுக்காக ருத்ராட்சை போடுவாங்க. இந்த இடத்தை இயக்குறதுக்காக தான் ருத்ராட்சை போடுறது, ஓகேங்களா? நிறைய பேருக்கு அது தத்துவம் தெரியாதனால அது கீழே ஸ்டைலா தொங்குற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த இடம் ஒட்டி நிக்கணும் ருத்ராட்சி, அப்பதான் அந்த மையம் வந்து இயக்கத்துக்கு வரும். அப்ப அந்த மையம் இயக்கத்துக்கு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ், தேவையற்ற எண்ணங்கள், உடல் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையும் ஈர்த்து வெளியேற்றக்கூடிய சக்தி அந்த இடத்திற்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, சரிதானுங்களா? அப்போ இந்த கழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி, சரிங்களா? சரி, இது வந்து த்ரோட் சக்கரா அப்படின்னு சொல்றோம், தொண்டையினுடைய கீழ்ப்பகுதியில இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதனுடைய மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமநோக்கு. சமநோக்குன்னா உங்களுக்கு புரியுதா? அதாவது எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை இந்த சக்கரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? எல்லாத்தையும் சமமா பார்க்கும், எதையும் உயர்வாகவும் பார்க்காது, தாழ்வாகவும் பார்க்காது. நீங்க ஆன்மீகத்துல உயரணும் அப்படின்னா இந்த சக்கரத்தினுடைய சப்போர்ட் இல்லாம மேல்நிலை மையங்கள்ல அதீத சக்திகளை மேலே எடுத்துட்டு போக முடியாது, சரிங்களா? ஆன்மீகத்திலே ஒருவர் உயர வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக இந்த விசுக்தி சக்கரம், தைராய்டு, பாராதைராய்டு கிளான்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து ஆன்மீக உயர்வுக்கும் நம்மை வழிகாட்டும், சரிங்களா? அந்த ஆன்மீக உயர்வுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை நமக்கு வரணும். அதுதான் ஆன்மீக நிலை, ஆத்ம நிலைன்னு சொல்றோம். எல்லாத்தையுமே இறைவனுடைய பின்னமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய தன்மை. நான் சென்ற வகுப்புல இங்க சொன்னான்னு தெரியல,
ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பாங்க. நம்மளே ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க, பிச்சைக்காரனையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க, பெரிய பணக்காரனையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க, படிச்சவனையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. ஏன் எரும மாட்டையும் நம்மளையும் கூட ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க? ஏன் கீழே கிடக்கிற மலத்தையும் நம்மளையும் கூட ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு அப்படின்னு புரியும். அந்த நிலை வர்றது அப்படிங்கிற சாதாரண விஷயம் அல்ல, சம நோக்கு, எல்லாத்தையும் சமமாக இறைவனாக பாவிக்கக்கூடிய நிலை. அது ஞானத்திற்கான அடிப்படை, அதை கொடுக்கிற மையம் இந்த மையம். சரி, அப்ப நம்ம இந்த மையம் வந்து சக்தி பெற்றுச்சு அப்படின்னா மனம் உற்சாகமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம எப்படி இருப்போம்? இப்ப மனம் சோர்வா இருக்குல்ல, சரிதான். இதெல்லாம் நான் வந்து பல பலன்களை எங்களுக்கு மகரிஷி அவங்களோட வழியில சொல்லி கொடுத்தப்ப இவ்வளவு பலன்கள் சொல்லப்படல, சரிதானுங்களா? நான் பல இடங்களிலே சென்ற இடங்களிலே கற்றுக்கொண்ட விஷயங்கள், இன்னும் நிறைய படித்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்க இதைய ஆய்வு செய்யணும். இந்த மையத்தை நாம தியானத்தில் எடுக்கும்போது நமக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது பல மகான்கள் பல ரிசர்ச்சை பண்ணி இந்த விளக்கங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆக்னே தியானத்திலிருந்து பல விளக்கங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மகரிஷி என்ன தெளிவா சொல்றாருன்னா, சொல்லால் மட்டும் நம்பாதே, நான் சொல்றேனேன்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம், சரிதானுங்களா? நீ சுயமா சிந்திச்சு பாரு. துரியாதீத தவம் பண்றப்ப எனக்கு இன்னைக்கு கூட கொஞ்சம் தவத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உடலும் மனமும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப் இருந்தது. ஆனா தவம் முடிச்சதுக்கு அப்புறம், தவம் முடிக்கிறக்கே மனசு இல்லை, தவம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடல் மனோ நிலையில் அப்படியே டோட்டல் ஒரு சேஞ்ச். அந்த தவத்துக்கு முன்னாடி இருந்த எனக்கும் தவத்துக்கு பின்னாடி இருந்த எனக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் உணர்றேன். என் உடல் அளவுல மனதளவுல அந்த சக்தி ஓட்டத்தை என்னால உணர முடியுது, புரியுதா? அந்த உணர்வை நாம் உணர்ந்து பார்க்கணும். உண்மையாலுமே இது சரிதானா? சரிதானா? பற்றற்ற நிலை உருவாகும். தியானத்துல நம்ம ஆழ்ந்து ஈடுபட ஈடுபட பற்றற்ற நிலை உருவாகிற காரணம் நீங்க இதெல்லாம் செக் பண்ணணும். பற்றற்ற நிலை உருவாகுதா? சரிதானா? எந்த விஷயம் உங்களை பாதிக்காம இருக்குதா? பிரச்சனை இருந்துட்டே இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனை உங்களை பாதிக்காமல் இருக்கும். இதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ண விஷயங்கள். பல பிரச்சனைகள் நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், ஆனா எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்கிறது இல்லை. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியமாவும் எனக்கு இருக்கு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கு, எல்லாவற்றையும் அரவணைத்து போகக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்கு. இந்த விசுத்தி சக்கரத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பலன் என்னன்னா, எல்லாவற்றையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி, அந்த உறவுகளிலே இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த விசுத்தி சக்கரத்துக்கு இருக்கு, சரிதானுங்களா? மனம் எப்ப உற்சாகமா இருக்குதோ அப்பொழுதே எல்லாவற்றையும் அது இணக்கமாக வைத்துக் கொள்ளும், சரிதானுங்களா? மனதினுடைய ஆற்றல் பல மடங்கு பெருகும், மனோசக்தியினுடைய ஆற்றல் பல மடங்கு பெருகும். மனதிற்கு மிக நுண்ணிய கூர்ந்து உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். உயிர் ஆற்றலுடைய செலவை குறைத்து கொள்ளலாம். நம்ம உடல்ல இருந்து செலவாகக்கூடிய அந்த உயிர் ஆற்றலினுடைய செலவு அப்படியே குறையறக்க ஆரம்பிக்கும். மன நிறைவு கிடைக்கும். மன உற்சாகம் மட்டுமல்ல, இந்த தியானத்தை நாம் ஏற்ற ஏற்ற, ஏன்னா அந்த பிரபஞ்சத்துல முழுமையா நிறைந்திருக்கிறது விண், அந்த விண்ணினுடைய சக்தி கூட நம்ம தொடர்ந்து இணைந்திருக்க அதுக்கு அந்த மனதிற்கு ஒரு நிறைவு தன்மை கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். அதே மாதிரி விரிந்த மனம், தாராள மனப்பான்மைன்னு சொல்றோம்ல, விண் எப்படி எங்கும் நிறைந்து விரிந்து இருக்கிறதோ அது மாதிரி நம்முடைய மனம் எப்பவுமே ஒரு தாராள மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு உணர்வுல இருக்கும். மனம் பொதுவா மனிதர்களுக்கு எப்படி இருக்குன்னா, மனம் ஒரு எல்லை கட்டிய மனமாக நாம வந்து நம்முடைய மனதை வைத்திருக்கிறோம். அதுதான் நம்ம லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கான அடிப்படை. இதை பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அந்த மனதினுடைய எல்லையை உடைத்து துரியாதீத தவத்தில் இதுதான் நிகழுது. துரியாதீத தவத்திலே சக்திகல தியானத்தை ஏற்றும் போது உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் எல்லாம் இந்த விசுத்தி தவத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மனம் எல்லை கட்டிய நிலையிலிருந்து மன விரிவு பெற்று அந்த விடுதலை உணர்வை நோக்கி செல்லக்கூடிய தன்மை இந்த தவத்திற்கு இருக்குது, சரிதானா? எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த தவத்தில விசுத்தி மையத்தில மிக அற்புதமான ஒரு பவர். சரி, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா
அதற்கு இந்த விசுத்தி மையத்தினோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானத்தினுடைய அடையாளமா என்ன சொல்றாங்கன்னா, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள். எப்ப ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்க சகித்து கொள்ளணும், அது குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி. பலவற்றை நம்மால சகித்து கொள்ள முடியல, அதனால நமக்கு பல தொந்தரவுகள். அதே போல இந்த விசுத்தி மையம் நல்லா சக்தி பெற்றுச்சு அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை தூக்கமின்மை. இந்த தூக்கமின்மைங்கிற ஒரு பிரச்சனையால பலவிதமான நோய்களை நாம அனுபவித்து கொண்டிருக்கிறோம், சரியானுங்களா? அப்ப தூக்கமின்மை குணமாகணும்னா, ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது எல்லாமே இன்டர்லிங்க்டு, நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பஞ்சபூதங்களிலே விண்ணனுடைய சக்தி நம்ம உடலுக்குள்ள வர்ற ப்ராசஸ் வந்து தூக்கம், புரியுது இல்லைங்களா? விண்ணனுடைய அதாவது உணவு, நீர், நிலத்தினுடைய சக்தி, தண்ணி, நீர், காற்று, மூச்சு காற்று, வெப்பம், நம்ம உடல் உழைப்பு, சரிதானுங்களா? அப்ப விண் எங்கிருந்து வருதுன்னா உறக்கத்தின் மூலமா தான் நமக்கு விண் சக்தி உள்ள வருது. அதனாலதான் தூங்குறப்ப டயர்டா இருக்கிறோம், காலையில் எழுந்திருக்கிற ஃபுல் எனர்ஜியா இருக்குன்னா பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா இறங்கியிருக்கு. அப்ப இந்த மையம் நல்லா வேலை செஞ்சதுன்னா அந்த தூக்க உணர்வுங்கிறது டிஸ்டர்ப் இல்லாம நடக்கும். அப்ப பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள அபரிமிதமா பாயும். அதே போல காது, மூக்கு, தொண்டை, இந்த மூணுமே இன்டர்லிங்க்டு, ENT டாக்டர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப இதை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே, நிறைய பேருக்கு நாட்பட்ட சளி, சைனஸ் ஆஸ்துமா, இது போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா இந்த விசுக்தி சக்கரம் கொஞ்சம் பாதிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? இந்த தியானத்தை ஏற்ற 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 சுவாச கோளாறுகளும் கூட, மூக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், காது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், த்ரோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குணமாகிறத நீங்க ஃபீல் பண்ணலாம், சரிதானுங்களா? அதே மாதிரி எலும்பு முறிவுகளுக்கும் இந்த மையம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும், சரிதானுங்க? எலும்பு முறிந்த நபர்கள் விசுக்தியில தியானம் பண்ணும்போது அந்த இடத்தில் வந்து மிக விரைவாக கூடக்கூடிய தன்மை, அதிக பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சக்கரத்துக்கு இருக்கு. அதே போல இம்யூனிட்டி பவர், இதுதான் என்ன சொல்றோம், ஆற்றல் மையம்னு சொன்னோம், சரியாங்களா? நம்ம உடலிற்கான ஆற்றல் மையம். அப்ப இந்த ஆற்றல் மையத்தில் நீங்க தியானம் செய்ய செய்ய உடம்பினுடைய இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணலாம். மூச்சு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த இடம் வந்து குணப்படுத்தும், சரியாங்களா? உடலினுடைய தன்மை உறுதிப்படுவதற்கு ஆரம்பிக்கும், உடலினுடைய தன்மை உறுதிப்படுவதற்கு ஆரம்பிக்கும். பலருக்கு இந்த தியானத்திலே இந்த உடல் கடந்த நிலைக்கு நம்ம போகணும், ஆனா நம்ம அவ்வளவு சீக்கிரம் உடல் கடந்த நிலைக்கு போக முடியாது, சரிதானா? ஏன்னா பலவிதமான தன்மைகள் நமக்குள்ள இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப உடல் கடந்த நிலைக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா இந்த விசுக்தி சக்கரால நல்ல இயக்கம் பெற என்னம்னா உடல் கடந்த, உடலை மறந்த நிலைக்கு நம்ம போறக்கு ஆரம்பிப்போம். இன்னும் இது பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற விண்ணு கூட இந்த சக்தி மையம் வந்து தொடர்பு வச்சிருக்கிறதுனால பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு புலப்படுவதற்கு ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்திலே பலவிதமான ரகசியங்கள் இருக்கு, சரிங்களா? அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம், பிரபஞ்ச விதிகள் எல்லாம், இயற்கை ரகசியங்கள் எல்லாம் நமக்கு புலப்படக்கூடிய, மிக எளிதாக புலப்படக்கூடிய மையம். அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை நாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மையம், சரிங்களா? இந்த மையத்துல நல்லா தியானம் பண்ணீங்கன்னா காயகல்பத்துல நாம ஒரு பலன் சொல்லியிருக்கிறோம். என்ன பலன் சொல்லியிருக்கிறோம்னா, காயகல்பம் நல்லா பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவினுடைய அளவு குறையும், ஆனால் ஆற்றல் குறையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த விசுக்தியில யாரெல்லாம் நல்லா தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு உணவு எடுக்கிற தன்மை குறையும், ஆனால் ஆற்றல் குறையாது. யோகிகள், யோகிக் ஸ்டேஜ்னு சொல்றாங்கல்ல, நாம மூணு வேளை சாப்பிட்றோம், சரிதானுங்களா? நாம வந்து ரோகிகள், நோயாளிகள் அர்த்தம். மகரிஷி ரெண்டு வேளை தான் சாப்பிடுவாங்க. நான் இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களாக 2 வேளை உணவு, இரவு நேரத்தில் கொஞ்சம் பழங்கள் அப்படி எடுத்துட்டு இருக்கோம். இதுவுமே எடுக்கக்கூடாது, 2 வேளை உணவு தான் எடுக்கணும். 2 வேளை உணவு சாப்பிட்றவன் போகி அப்படின்னு சொல்றான், சரிங்களா? அந்த உடல்ல எந்த நோய்களுமே இல்லாமல் இருப்பவன் வந்து 2 வேளை தான் சாப்பிடுவான். யோகி அப்படின்னா யோகிக் ஸ்டேஜ், சரிதானா? அவங்க 1 வேளை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பஞ்சபூத சக்திகளை ஈர்க்கிற வல்லமை இயற்கையாகவே இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சாப்பிடாம
நீரை உண்ணக்கூடிய கலை, காற்றை உண்ணக்கூடிய கலை, உணவற்ற வாழக்கூடிய கலை நல்லா நிறைய இருக்கு. அப்ப இந்த மையத்தில் நீங்க நல்லா தியானம் பண்ண பண்ண உணவனுடைய அளவு குறைஞ்சிட்டே இருக்கும், ஆனால் ஆற்றல் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். உடம்பனுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும், சரிதானுங்களா? அதே போல இந்த மையத்தில் தியானம் பண்றவங்களுக்கு அருட்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை சக்தியை அபரிமிதமாக பெற முடியும். சொல்வன்மை, த்ரோட் சக்கரா தானே, சரிதானுங்களா? அவங்க பேசக்கூடிய பேச்சினுடைய ஒரு தன்மை, ஒரு திடம் இருக்கு இல்லையா, அந்த சொல்வன்மை. சரி, சிலர் வந்து சொன்னா நடக்குதுன்னு சொல்றமில்ல, அந்த மாதிரி அந்த அவங்க சொல்ற சொல்லுக்கே, ஏன்னா அது த்ரோட் சக்கரானுடைய வெளிப்பாடு, அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும், சரியான? முக்கால அறிவு இது பல மையங்கள்ல கிடைக்கும், இந்த மையங்களையும் மிக அதிகமாக கிடைக்கும். முக்கால அறிவுனா கடந்த கால விளைவை கணித்து எதிர்கால, கடந்த கால அனுபவத்தை கணித்து எதிர்கால விளைவை கணித்து நிகழ்காலத்திலே நாம் எப்படி நடந்தால் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரணும். உட்கார்ந்துட்டு ஒரு மணி நேரம் யோசிச்சு வர்றது வரும், நமக்கு எல்லாருக்குமே வரும். நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் எந்த ஒரு செயலை செய்யறப்பவுமே இதனோட கடந்த கால அனுபவம் என்ன, எதிர்காலத்தில் என்ன விளைவு வரும் நம்ம யோசிச்சோம்னா நீங்கள் நானும் ஞானி. அவதான் முக்காலமும் உணர்ந்த ஞானின்னு சொல்றாங்களே, அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கடந்த காலத்தையும் பார்க்க முடியும், எதிர்காலத்தையும் பார்க்கவும் முடியும், சரியானா? அப்ப அந்த முக்கால அறிவு, முக்கால ஞானம் இந்த விசுத்தி சக்கரால் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஏற்படும். கலைத்திறன், குறிப்பாக பாடல் கலை, சரியானுங்களா? நல்லா பாட்டு பாடுறவங்களுக்கு இந்த விசுத்தி சக்கரா நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். அதனாலதான் இந்த பாடகர்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ்ல இருக்கும், ஏன்னா விசுத்தி ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கும், சரியானுங்களா? அந்த சங்கீதம் அப்படிங்கிறதே த்ரோட்னோட பேஸில் தானே வருது, சரியானுங்களா? அதே போல வி சுக்தி, சுக்தி என்றால் தூய்மை அப்படின்னு பொருள், சரியானுங்களா? நம்முடைய மொத்த ஆற்றலையும் தூய்மைப்படுத்தக்கூடியது இந்த விசுக்தி சக்கரம், சரியாங்களா? அதனால தான் நான் இங்கே சொன்னேன், அந்த தீமையெல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள், மாட்டுக்கு ஒரு கீரை கொடுப்போம்ல, அது என்ன கீரை, அகத்திக்கீரை. அகத்திக்கீரை கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த தர்ப்பணம் பண்ணுறப்ப, திதி பண்ணுறப்பெல்லாம் மாட்டுக்கு, அது என்னத்துக்காக தெரியுமா? மாடு பல உணவுகளை சாப்பிடும், பல புல் போன்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிடும். சாப்பிட்றப்ப அதில் விஷத்தன்மை இருக்கிறதும் சிலது உள்ளே போயிடும், உள்ளே போயிடும். ஆனால் அது விஷத்தன்மை இருக்கிறதையே நீங்கள் கொடுத்தாலும் பால் கறந்தீங்கன்னா அதில் விஷம் இருக்காது. என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன், இந்த மாட்டுக்கு இறைவன் கொடுத்த எவ்வளோ பெரிய வரம் பாருங்க. சரி, இது மாதிரி பல விலங்குகளுக்கு இருக்கு, கொக்கு போன்ற பல உயிர்களுக்கு இருக்கு. அப்போ அதனோட த்ரோட்ல வந்து அந்த விஷத்தை வாங்கி வைக்கிற தன்மை இருக்கு. அந்த த்ரோட் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரோட்ல அந்த கெட்டதை வாங்கி வைக்கிற தன்மை இருக்கு. அதுக்கு தான் நீங்க அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா அந்த அகத்திக்கீரை என்ன பண்ணும்னா அந்த உள்ள சேர்த்து வச்சிருக்கிற விஷத்தை முறிச்சிரும். அகத்திக்கீரைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற கழிவு நீக்கிறதுல அகத்திக்கீரைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. குறைந்தது மாதத்தில் ஒரு முறையாவது அகத்திக்கீரை சாப்பிடணும், சரியானுங்களா? நல்லா வேக வச்சு சாப்பிடணும், சரியாங்களா? வெந்து கெட்டது முருங்க, வேகாம கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க. அகத்தியை நல்லா வேக வச்சு சாப்பிடணும், ரொம்ப பவர்ஃபுல்லான கீரை, அதிக ஆற்றல் அதிக சக்தி கொண்ட கீரை, சரியாங்களா? டிசென்ட்ரி கூட ஆகும், உடம்புல இருக்கிற கழிவு நீக்கம் நிகழும், புரியுதாங்களா? அப்ப நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஆற்றலையும் மனதினுடைய ஆற்றலையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த விசுக்தி மையத்திற்கு அற்புதமா இருக்கு, சரியாங்களா? பேசக்கூடிய தன்மை, அதே மாதிரி கேட்கக்கூடிய திறன், இது எல்லாமே நமக்கு வந்து ஆளுமை வந்து மிக அதிகரிக்கும், சரியாங்களா? ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயலினுடைய உட்பொருள், அதான் நான் சொன்ன நுணுக்கத்தன்மை, நுண்மான் நுழைப்புலன் அறிவு. நீங்க ஒரு செயல் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய உள்ளார்ந்த விஷயத்தை உங்களால பார்க்க முடியும், எல்லாரும் அதை பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது என்ன நோக்கத்திற்காக சொல்றாங்க அப்படிங்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும், சரியா? இது பெரும்பாலான எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியுமானா, நிச்சயமா வாய்ப்பு இல்லை, புரியுதா? ஒருத்தரை பார்த்தாலே அவங்க கணிச்சிருவாங்க, அவன் என்ன நோக்கத்திற்காக வர்றான், அவன் ஒரு விஷயத்தை என்ன நோக்கத்துல சொல்றாங்கிறத உங்களால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி பிறர் எண்ணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், நமது எண்ணங்களை பிறரிடம்
வெளிப்படுத்தவும் முடியும். இது வந்து இந்த மையங்கள் எல்லாத்துக்குமான ஒரு அற்புதமான சக்தி தான், சரியாங்களா? எதிர்காலத்தை அறியக்கூடிய திறன், சரியானுங்களா? அதே மாதிரி நம்ம உடலினுடைய வெப்பநிலையில இந்த மையத்திற்கு பங்கு இருக்கிறது, சரியானுங்களா? உடம்பினுடைய வெப்பத்தை மெயின்டைன் பண்றதுல மணிப்பூரகம், துரியம், விசுக்தி இதுக்கெல்லாம் மிகப்பெரிய பங்கு இருக்குது, சரியானுங்களா? இதுல சக்தி அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து சமநோக்குன்னு நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு ஒரு நியாயமான தன்மை கொண்ட நபர்களா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. இயல்பிலேயே ஒரு சிலருக்கு இந்த மையம் சக்தி மிக்கதா இருக்கும், சரியானுங்களா? அவங்க தன்மேல தப்பு இருந்தாலும் தன்மேல தப்புன்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்துல யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டு வராங்க, வெளியில இருக்கிற ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா உங்க குடும்பத்துல தப்பு இருந்தா குடும்பத்துல தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க தியானம் பண்ணாலே இந்த பண்பெல்லாம் தாராளமா வந்துடும், சரிங்க? அப்ப நியாயவான்களாக நம்ம இருப்போம், சரிங்க? 10 ரூபா கடன் இருந்தாலும் நமக்கு தூக்கம் வராது, அதை திருப்பி கட்டாம நம்மளால தூங்க முடியாது. அந்த நேர்மை தன்மை இருக்கும், தேடி போயாது அவனுக்கு கொடுக்கணுங்கிற தன்மை இருக்கும், புரியுதானுங்களா? தன்னலம் கருதாது, தன்னுடைய விருப்பத்தையும் தாண்டி செயலை செய்யக்கூடிய ஒரு மையம் வந்து இந்த விசுக்தி தான், சரிதானுங்களா? தனக்குனே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, அதான் மன விரிவுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த வாழ்க்கை தனக்கும் கடந்து பிறருக்கும் சமுதாயத்திற்கும் விரியணும் அப்படின்னா அதற்கான ஓப்பனிங் பாயிண்ட் வந்து, திறவுகோல் வந்து இந்த விசுக்தி சக்கரம் தான், சரிதானுங்களா? அப்ப அதே போதுல நம்மளுடைய உடலை பொறுத்த வரைக்கும் அயோடின் சக்தி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம தைராய்டு பாராதைராய்டு சொல்றோம், அதை பொறுத்த வரைக்கும் நம்ம தைராய்டுக்காகத்தான் அந்த அயோடைசர் உப்பு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இன்னைக்கு பல விதமான நோய்கள் நமக்கு வருது. அதனால உப்புல அந்த அயோடைசர் சால்ட் இல்லாம சாதாரணமா விற்கிற உப்பு, கல் உப்பு, அதெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்குமான்னு தெரியல, அதை நீங்க வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அது நேற்று கூட அவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் சார் அதை பத்தி சொன்னாங்க, சரியானுங்களா? அப்ப அந்த உப்புல அயோடைசர் சால்ட் சேர்த்துறப்ப அது தைராய்டு சுரப்பியை பாதிக்கும், சரி? இது இயற்கையா சுரக்கிறது, நம்ம செயற்கையை அனுப்புறதுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் வரும். அதனாலதான் நமக்கு நிறைய தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்னைக்கு பெண்களுக்கு ஊறுப்பட்ட பிரச்சனை தைராய்டு பிரச்சனை, புரியுதா இல்லைங்களா? அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் இது தீர்மானிக்கும். இன்குளூடிங் தைராய்டு ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்க கர்ப்பப்பை முதல் கொண்டு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா? உடல் வெயிட் போட்டுரும், உடல் ஒல்லியா போயிடும், சரியா? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா இந்த தைராய்டு சுரப்பி தான் சுரக்குது, சரிதானுங்களா? இது ப்ராப்பரா சுரந்துருச்சுனாலே உங்க உடலுக்கு தேவையான அயோடின் சக்தியை அது ஏற்படுத்தி கொடுத்துரும். உடம்பனுடைய வளர்ச்சியை மாற்றத்திற்கு இதற்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. உடம்பனுடைய சக்தியை ஆற்றலாக மாற்றக்கூடிய விஷயம் வந்து இதற்கூட தொடர்பு இருக்குது, சரிதானுங்களா? அதே போல காது பகுதி நம்ம சொன்னோம், கழுத்து பகுதி, தொண்டை பகுதி, கைகள், முகம், சரிதானுங்களா, வாய்ப்பகுதி, பற்கள், இது எல்லாத்தையுமே இந்த சக்கரா தான் வந்து என்ன பண்ணுதுங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கு, சரிதானுங்களா? இங்க இருக்க எப்பவுமே அங்க இருக்கிற பகுதிக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளை எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கவனத்துல வச்சுக்கலாம். அந்த அந்த மையத்துல ஏதாவது பிரச்சனைனா அந்த அங்க சுத்தி இருக்கிற உறுப்புகள் பாதிக்கப்படும், அந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டா அந்த மையம் பாதிக்கப்படும் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கலாம், சரிதானுங்களா? அதே போல பணிவு அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான தன்மை, சரிதானுங்களா? பணியுமாம் என்றும் பெருமை வள்ளுவம் சொல்லுது இல்லையா? பணிந்து போறது எந்த இடத்துலையும் தவறு கிடையாது, ஆனா நம்ம ஈகோ வந்து பணியறதுக்கு விடாது, சரிங்களா? அப்ப இந்த மையத்துல தியானம் ஏற்றும் போது அந்த பணிவு தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். பணிவு வராம இறை உணர்வு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, சரிதானுங்களா? அதே போல ஒரு 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 உறவுகளிலே ஒரு இணக்கமான ஒரு ஆளுமையாக நாம் இருக்க முடியும், ஒரு இனிமையான ஆளுமையாக இருக்கும். சிலர் அப்படி இருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம், பலருக்கு அது வாய்ப்பே கிடையாது. ஒன்னா உம்முனா இருப்பாங்க, உருன்னா இருப்பாங்க, இல்லாட்டி பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, சரிதானுங்களா? அப்ப இருக்கிற இடத்தை இனிமையாக ஆளுமை செய்யக்கூடிய தன்மை உறவுகளிலே, அது வேலை செய்யற இடத்துலயே இருந்தாலும் சரி, அதே போல குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த இனிமையான உறவை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிதானுங்களா? அதே போல நம்முடைய கம்யூனிகேஷன் இதுதான், எப்படி பேச்சுங்கிறது எனக்கு உங்களுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் மாதிரி, நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்ல என்னோட கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், சரியா? கொஞ்சம் தந்திர ஆற்றலும் நமக்கு கிடைக்கும், தந்திரமா ஒரு வேலை செய்யறது, தப்பா செய்யறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த ராஜ தந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்டவனை அவனுக்கே தெரியாம அழிக்கிறது மாதிரி, அது போன்ற சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நமக்கு வந்து அதிகப்படியா கிடைக்கும், சரியாங்களா? அதே போல எல்லாரோடய இணக்கமா இருப்பான்னு சொல்லிட்டோம், இனிமையா இருப்பான்னு சொல்லிட்டோம், சரிதானுங்களா? ரொம்ப முக்கியம், நம்மளுடைய குறைகள் இருக்கு இல்லையா, எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கும். அதே போல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்முடைய குறைகளை நாம் முழுமையா ஏற்றுக்கொள்வதற்கும், நம்ம பிரச்சனைகளை அதாவது உணர்ச்சி வசப்படாம, நான் அதான் சொன்ன முதல்ல, எல்லாவற்றையும் சமமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, சரிங்களா? அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு குதிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் நம்ம பண்ணிடுறோம், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில கொந்தளிச்சிடுறோம். அது பண்றதால நோ யூஸ். இந்த மையத்துல தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எப்படி நீங்க சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான உணர்வு அதுல கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சு. காமா இருப்பீங்க ஆனா பிரச்சனை சால்வ் பண்ணிடுவீங்க, சரிண்ணா? அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு குறை நம்ம மேல ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா உடனே நம்ம கொந்தளிச்சு கவலைப்படுறதோ கோபப்படுறதோ தேவையில்லை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே நமக்கு வந்துடும். வாழ்க்கையை ஒரு சீரான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சிரும். வாழ்க்கைய ஒரு சீரான கண்ணோட்டம், அதுல ஏற்ற இறக்கம் இன்பம் துன்பம் எல்லாமே நிகழும் இல்லையா, அதை அப்படியே பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்து வந்துடும், சரிங்களா? மிக கடினமான சூழ்நிலையில கூட நம்ம எப்படி இருப்போம்னா நம்பிக்கை பொருந்திய மனிதர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையும் உங்களை வந்து தோற்கடிக்க அதுல விடவே விடாது, சரிதானுங்களா? அதே போல நான் முதல்ல சொன்ன ஆன்மீகத்திலே ஒருத்தங்க உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா விசுக்தி சக்கரம் சீராக இயங்கினா மட்டும்தான் அது வந்து ஏற்படுத்த முடியும், சரிதானுங்களா? அதே போல இந்த சக்கரம் எப்ப வந்து பொல்யூட் ஆகும்னா பல நேரங்கள்ல பொல்யூட் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தவறான உணவு பழக்க வழக்கங்கள், சரிதானுங்களா? அந்த இந்த மையத்தை இயக்காது இருக்கிற போலாம் கலக்கமாது. ரொம்ப முக்கியமா நம்ம மற்றவங்களை பாராட்டி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சக்கர ஆக்டிவேஷன் ஆகும். யாராச்சும் எப்ப பார்த்தாலும் குறை பேசி விமர்சனம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சக்கரா என்ன ஆயிரும், இயக்கம் இல்லாம போயிரும், டிஸ்டர்ப் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரெல்லாம் பாராட்டி ஒரு உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ அந்த உணர்வு விசுக்தி சக்கரத்தை அபரிமிதமா உற்சாகமா இயங்க வைக்கும். யாரையெல்லாம் விமர்சனம் பண்றீங்களோ அல்லது குறை பேசுகிறோமோ அப்ப எல்லாம் அந்த சக்கரம் வந்து சரியா இயங்காது, இயக்கத்தை நிறுத்தும், இல்லாட்டி இயக்கம் தாறுமாறா மாறும். அதாவது மற்றவங்களோட அன்பு செலுத்துதல், அன்பாக பேசுதல், ஆதரவாக பேசுதல், அரவணைத்து பேசுதல், இந்த உணர்வுகள் எல்லாம் நீங்க வெளிப்படுத்தும் போது இந்த சக்கரம் வந்து அற்புதமா வேலை செய்யும். அது என்ன சொல்றாங்கன்னா இதயத்திலிருந்து பேசுதல்னு சொல்றமில்ல, சரிதானா? இதயத்திலிருந்து பேசக்கூடிய தன்மை வரும்போது நமக்கு எப்படி இருக்கும், இந்த சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல இயக்கத்துக்கு வரும், சரிதானுங்களா? இந்த சக்கரம் சரியா இல்லை அப்படின்னா நமக்கு நாமே குற்ற உணர்வை நாம ஏற்படுத்தி கொள்வோம். யாருக்கெல்லாம் தன் மேல தவறு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த சக்கரம் வந்து டெஃபிசியன்ஸா சரியா ப்ராப்பரா இயங்காம இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேவையில்லாம பேசிட்டே இருந்தீங்கன்னா இந்த சக்கரம் டிஸ்டர்ப் ஆகும், சரிங்களா? சும்மா எந்த தேவை இருக்காது, ஏதோ ஒன்னு உளறி கொட்டிட்டு பேசிட்டு கிடப்போம், சரியா? அதே மாதிரி கத்தி கூச்சல் போட்டிருந்தோம்னா இந்த சக்கரம் என்ன ஆகும், அந்த சக்கராவில் வந்து சில விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியாங்களா? அதே போல நான் முன்னாடியே சொன்னேன், இது சம்பந்தப்பட்ட வரக்கூடிய எல்லா நோய்களையும் இது வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. முறையற்ற தவறான உறவுகள் இருக்கும்போது விசுக்தி சக்கரம் பாதிப்பை ஏற்படுத்தும், சரியாங்களா? உறவு முறைகளிலே சரியான உறவு முறை இல்லாம தவறான உறவு முறைகள் இருக்கும்போது, ஏன்னா உறவுகளுக்கான சக்கராவா அது இருக்கிறதுனால தவறான உறவுகளுக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த விசுக்தி சக்கரம் மொத்தமா பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், சரியாங்களா? எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை நமக்கு உருவாகும். நேர்மையா இருக்கிற தன்மை நான் சொன்னேன், வெளிப்படையாக பேசும் தன்மை. மற்றவங்களோட பேச்ச கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். இன்னைக்கு குடும்பத்துல இல்லாத ஒரு விஷயம், நாமளும் வெளிப்படையா இருக்கிறது இல்லை,
நாமளும் யார் பேச்சையும் நின்று கேட்கறது இல்லை, நம்ம பேச்சு யாரும் நின்று கேட்கறது இல்லை. இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. பிரச்சனை எங்க சால்வ் ஆகுனா, அடுத்தவங்க பேசுறது ஒரு 5 நிமிஷம் கம்மன் இருந்து கேட்டாலே பிரச்சனை சால்வ் ஆகும். அப்ப மற்றவங்களோட பேச்சை கவனமா கேட்டுட்டோம்னாலே 50% ப்ராப்ளம் சால்வ். அதுக்கு நமக்கு ஒரு பொறுமை வேணும், நமக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும், சரிங்களா? நம்ம பக்கம் இருக்கிற குற்றத்தை ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை வேணும். அது எல்லாமே இந்த சக்கரா வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி கலைத்திறன்கள் நம்ம சொன்னோம், டிராயிங், பாடுறது, இந்த சக்தி எல்லாம் அபரிமிதமா நமக்கு கிடைக்கும். கிரியேட்டிவிட்டி, தன்னம்பிக்கை, நம்ம வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை, மனதிற்கு ஒரு அமைதி நிலை, இதெல்லாமே வரும், சரிங்களா? சரி, இந்த உடலை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, தொண்டை வலி, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், சரிங்களா, இரத்த சோகை, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வலிகள், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயில புண்ணு, உடல் சோர்வு, தலைவலி, இன்னும் இன்க்ளூடிங் முதுகுத்தண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே இந்த இடம் வந்து சரி பண்ணும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா இந்த இடம் வந்து பாதிக்கும், சரிங்களா? மனதில பொறுத்த வரைக்கும் கூச்ச சுபாவம், சரிங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, ஆனா அந்த கூச்ச சுபாவம் மட்டும் போகமானது. இந்த மெடிடேஷன் நீங்க பண்ணீங்கன்னா விசுத்தியும் சரி அநாகதமும் சரி, இந்த கூச்ச சுபாவத்திலிருந்து நம்மை விடுவித்து ஒரு தைரியமான ஒரு மனிதனாக உங்களை மாற்றக்கூடிய சக்தி இந்த இடத்துக்கு இருக்கு, சரிதானே? அதே மாதிரி மற்றவங்க கூட பேசுறதுக்கு, பழகிறதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், அந்த கூச்ச சுபாவம் நம்மளை வந்து அப்படியே அடக்கி வச்சுட்டே இருக்கு, சரிதானே? அதே மாதிரி அளவுக்கு அதிகமா பேசுறது, சுத்தமா பேசாமையே இருக்கிறது, மற்றவங்க ஏதாவது கேலி செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய மனோநிலையிலேயே இருக்கிறது, சரிதானுங்களா? தேவையில்லாம உபயோகம் இல்லாம பேசுறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மத்தவங்க பேசுறத கவனிக்காம இருக்கிறது, சரி? இல்லைன்னா நீங்க பாருங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பேச பேச நடுவுல குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசுவாங்க. அதெல்லாம் இந்த சக்கரா வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சில அறிகுறி, சரிதானுங்களா? அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேடைகள்ல பேச தயங்குறது, சமூக தொடர்புகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது, நினைத்ததை வெளிப்படையா பேசாம இருக்கிறது, பொய் பேசுறது, சரிதானுங்களா? பொய் பேசினாலே எல்லா மையங்களுமே அவுட் ஆயிரும், சரிதானுங்களா? இந்த மையம் பேச்சுக்கான மையமா இருக்கிறதுனால இதுல உண்மையற்ற தன்மையை நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து செயல்பாடை இழக்கறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறது, சரிதானுங்களா? இது எல்லாவற்றையுமே குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அப்போ இந்த மையத்துல நல்ல ஆற்றலை நம்ம பெருக்கும் போது இவ்வளவு பலன்களை நம்ம பெறுகிறோம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க சங்கல்பமாக எடுத்து செய்யும் போது கூட என்ன ஆகும்னா இந்த மையம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். மெடிடேஷன்ல தீவிரமா ஆக்டிவேஷன் ஆகும். இருந்தாலும் சில சங்கல்பங்கள் இருக்கு, சரி? அந்த சங்கல்பங்களை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல எல்லா மையத்துக்கான சங்கல்பங்களும் சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, சங்கல்பம்னா என்னன்னா இப்போ இந்த இடம் வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நான் உண்மையே பேசுவேன். இப்போ பொய் பேசினா இந்த சக்கரம் வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொன்னோம்ல, நான் உண்மையே பேசுவேன், நான் எல்லாரோடையும் இணக்கமாக இருப்பேன், என்னுடைய விஷயங்களை நான் நேர்மையாக தெளிவாக மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்துறேன், சரிங்களா? நான் என்னுடைய பேச்சு வந்து நல்ல பேச்சாக இருக்கிறது, நான் உபயோகம் உள்ள பேச்சுகளை மட்டுமே பேசுவேன், பிறர் சொல்வதை நான் கூர்ந்து கவனிக்கிறேன், சரிதானா? பிறரோடு நான் அன்பாக நடந்து கொள்கிறேன், சரிதானா? அளவு கடந்த மகிழ்ச்சியை நானும் அனுபவித்து பிறருக்கும் கொடுக்கிறேன், என் மனதில் அமைதி, இது எல்லாமே நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் சமநிலையோடு இருக்கிறேன். இந்த மாதிரியான தாட்ஸை நீங்க எப்பவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுக்தி சக்கரா ஆக்டிவேஷன் ஆகும். விசுக்தி சக்கராவை ஆக்டிவேஷன் பண்றதுக்கான சில சங்கல்பங்கள், அது நீங்க அந்த சக்கர மையங்கள் தேவைன்னா நீங்க அந்த நல்ல நேர்மறையான சங்கல்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 அதை தூண்டுவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ ஆக்னியை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். சில விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஆக்னியை சக்கரம், பூர்வ மையம், சரிங்களா? இன்னொரு 11 நிமிஷம் இருக்கு, போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? போது பார்க்கலாம். ஆக்னேயங்கிறது பூர்வ மையம், சரியானா? இதுக்கு நிறைய பேர் சொல்கிறோம், நெற்றிக்கண், கண்பூர்வ பூட்டு, பஞ்சனை மேல் இருக்கை, ஏறுபடி தியானம், சரிதானா? ஞானக்கண், வாரணாசி, சரிதானுங்களா?
முத்து முகப்பு முச்சந்தி வீடுன்னு பலவிதமான பெயர்களை வந்து நமது முன்னோர்கள் இந்த ஆக்கினைக்கு கொடுத்துருக்காங்க. சரிதானா? இது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ஒரு சென்டர். இது நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதை பற்றி சில தகவல்கள் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். இங்கே இருக்கிற கிளாண்ட் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? ஒருத்தர் ஆத்தும உணர்வை பெறணும் அப்படின்னா இப்போ பஞ்சபூதங்களை கடந்த நிலைக்கு அவர் வரணும் இல்லையா? இப்போ பஞ்சபூத மையங்களை கடந்து அந்த பஞ்சபூதத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது மனம், அதற்கடுத்ததாக இருக்கிறது உயிர், அதுக்கடுத்து இருக்கிறது இறைவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு அடுத்த நிலை மனம், அதற்கு அடுத்த நிலை உயிர், அதற்கு அடுத்த நிலை இறை. பஞ்சபூதங்கள்லேருந்து மனம், உயிர், மையத்தில் இறைவன் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனதை கடந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா ஆன்மீகத்திற்கான ஒரு திருப்பு முனை மையமாக நாம் இந்த மையத்தை தான் மகான்கள் எல்லாருமே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரியான ஆக்கினை சக்கரம். அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, கருமாரி அம்மன் சொல்லுவாங்க இல்லையா, கருமாறி இருக்கிற அம்மன் அப்படின்னு பேர். அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே தான், தலை மட்டும்தான் இருக்கும். அந்த அம்மனை வழிபடுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் தலை மட்டும் இருந்து சிலை இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், உடல் இருக்காது. அப்படின்னா என்னென்னா கீழே இருக்கிற கரு வித்து சக்தி, குண்டலினி சக்தி, அதை மேலே ஏற்றி வைக்கக்கூடிய இது அதுதான் கருமாறி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கருமாறி வரும்போது தான் நாம் அந்த இறை உணர்வை பெறுவதற்கான தகுதியை நம்ம பெறுகிறோம், அதற்கான மையம். சரிங்களா? பொருள் கவர்ச்சியிலிருந்து நம்ம முற்றிலுமாக நீங்கணும். பொருளிலிருந்து நீங்கணும்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் நிச்சயமாக வேணும். ஆனால் அந்த பொருள் கவர்ச்சியிலேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க பொருளுக்காகவே வாழ்க்கை போயிடும். பொருளற்ற வாழ்க்கைன்னு ஒரு பாட்டில் கூட பாடுவார் இளையராஜா. சரிங்களா? பொருளுக்கு அழைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையை மனம் கேட்குது, ஏதோ ஒரு பாடுவார் வச்சுக்கோங்க. அப்போ பொருள் மேலே பற்று, தீவிரமான பற்று, அது மேலே இருக்கிற கவர்ச்சி, அந்த பொருளுக்காகவே நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஓடக்கூடிய ஒரு தன்மையிலேருந்து நம்ம விடுபட்டு வரணும். அதுலேருந்து விடுபட்டு வந்தால் தான் ஆத்மாவை பற்றிய தன்னிலை விளக்கத்திற்கான இடத்துக்கு நம்ம உணர முடியும். சரிங்களா? அதனால் இது தன்னிலை உணர்வுக்கான ஒரு மையமாக ஆக்கினை சக்கரத்தை பல ஞானிகள் குறிப்பிடுறாங்க. அவேர்னஸ், விழிப்பு நிலை. சரிங்களா? கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை. அதனால மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே இங்கே வந்து உணர்வை வச்சு கவனிச்சுட்டே இருங்க, அந்த உணர்வுலேயே இருங்க, அப்போதான் நீங்கள் விழிப்பு நிலையிலேயே இருப்பீங்க, நீங்கள் செய்கிற செயல்கள் சரியாக இருக்கும். நாம் விரும்பிய நல்வழியில் நிற்கக்கூடிய திறன் எங்கே கிடைக்கும்னா ஆக்னா சக்கரத்தில் தான் கிடைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி ஆக்னா சக்கரத்தை கொடுக்குறாங்க. சரியானதா? அதே மாதிரி இந்த மையம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோனும் பாதிக்கப்படும், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இது வந்து மாஸ்டர் கிளாண்ட், பிட்டியட்ரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட். இது கீழே இருக்கிற அஞ்சு மையங்கள் இப்போ பார்த்தோம்னா மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூர, அனாகத, விசுக்தி. இந்த அஞ்சு மையத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் இவர் தான். அப்புறம் இவர் டிஸ்டர்ப் ஆனார்னா இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சு. சரியா? இந்த எல்லா மையத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நாளமில்லா சுரப்பிகள், மையங்கள் மட்டும் இல்லை இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தையும் அதுதான் இயக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஆக்னினா கட்டளைன்னு பேர். இது ஆர்டர் கொடுத்து தான் எல்லாமே இயக்கத்துக்கு வரும். நம்மகிட்ட என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுலேயே இயக்கத்தில் இல்லை, அதுதான் நமக்கு பிரச்சனையே இருக்கு. சரிங்களா? ஆர்டர் போடுற மேனேஜரே சரியா இல்லைன்னா எப்படி வேலை ப்ராப்பரா நடக்கும் ஒரு நிறுவனத்துல? அந்த மாதிரி தான் நம்ம உடலுக்குள்ள இப்ப செயல் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்த தட்டி எழுப்புறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தியிருக்காங்க. சரிதானுங்களா? நம்ம மனோசக்திக்கான மையம் வந்து அதுதான். அதே போல் அறிவு கூர்மை. சரிதானுங்களா? அறிவு ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அறிவு கூர்மை அடையும். சரிதானுங்களா? உயிர் உணர்வு கிடைக்கும். இங்கே நம்ம எதை உணர்றோம்? இவ்வளவு நாள் நம்ம உணர்ந்ததே இல்லை. ஆக்கினை தவம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயிரினுடைய உணர்வை நம்ம பெறுகிறோம். ஆண்மை உணர்வை பெறுவதற்கான தகுதி உயிர் உணர்வு, இறை உணர்வை பெறுவதற்கான தகுதி ஆன்ம உணர்வு. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்துல உயிர் உணர்வை நம்ம பெறுகிறோம். சரிங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அன்பு கருணை நம்ம கிட்ட இயல்பாக மலர்வதற்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம மனம் எப்பவுமே ஐந்து புலன்கள் வழியாகவே ஓடிக்கொண்டிருந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி அதை ஆக்கினையிலே அந்த உயிர் உணர்விலே நிலைக்கக்கூடிய ஒரு 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 மையம் வந்து இந்த மையம். சரிங்களா? அப்போ அலைகின்ற மனதை
நிலையான மனமாக மாற்றக்கூடிய ஒரு மையம் இந்த ஆக்கினை மையம். ஆக்கினை மையத்துல தியானம் செய்ய செய்ய நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறோம், நம்மளுடைய ஆகாமிய கர்ம வினைகள், அதாவது இனிமேல் நான் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னா. இப்ப இதுவரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இனி முடிஞ்சது நீங்க பெருசா மாற்றுவது முடியாது. சரிதானே? இனிமேலாவது நம்ம தப்பு செய்யாம இருக்கணும் இல்ல, இனிமேலாவது பாவப்பதிவு சேர்த்தாம இருக்கோம்ல, அதுக்கான மையம் வந்து ஆக்கினை மையம். மனதனுடைய அலைச்சுழல் வேகம் ஆல்பா நிலைக்கு வருது. சரிதானே? மன அமைதி கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில தேவை, பழக்கம், சூழல் இவற்றுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கான மையமாக இந்த மையம் இருக்கு. சரிதாங்களா? அதே போல இப்ப ஆசை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போனா பேராசையா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னல. நம்ம ஆக்கினையில தியானம் பண்ணீங்கன்னா ஆசை பேராசையா கன்வெர்ட்டே ஆகாது, கன்வெர்ட்டே ஆகாது. ஆசை ஆசையா மட்டும் இருக்கு. சரிதானுங்களா? நீங்க நல்லா கவனித்து செய்து பாரு. இந்த உலக பொருட்கள்ல இருந்த பற்றுகளை அதை விடுவிட விடவிட ஆசை ஆசையாக இருக்கும், பேராசையாக மாறாது, தேவையில்லாம மாறாது. அதே மாதிரி இந்த ஆசைக்கான விளைவு என்னன்னு தெரிஞ்சு செயல்படக்கூடிய அயரா விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கிறக்கு ஆரம்பிச்சிடும். சரிதானா? புற மனதிற்கு நுட்பமும் வேகமும் அதிகரிக்கும். இது வந்து நடுமனத்தினுடைய சக்தி அதிகரிக்கும், இது வந்து புற மனத்தினுடைய சக்தியை அதிகரிக்கும். சரிதானுங்களா? அதே போல புலன்கள், நம்முடைய புலன்கள் நம்முடைய அறிவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். முரட்டு வைராக்கியம், வெறுப்பை அடிப்படையாக கொண்ட கடும் சித்தம், இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். சரியாங்களா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு வாஷ் அவுட் ஆயிரும். சரியாங்களா? மனதிற்கு ஓர்மை நிலை சித்தியாகும். சரிங்களா? சரி. அதே போல மன்னிக்கிற தன்மை, நிறைய பேருக்கு அந்த மன்னிக்கிற தன்மை வராது. பல ஆண்டுகளாக யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறை நம்ம மனதில் வைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இருப்போம். மன்னிக்கிற தன்மை, இரக்க குணம். சரியாண்ணா? அந்த சிந்தனை வந்து என்ன சொல்ற, அந்த தாட்ஸ் ப்ராசஸ் இல்லாம மன அவேர்னஸா இருக்குன்னு சொல்றோம்ல, ஆன்மீகத்தில் மிக முக்கியமான பகுதி. சரியாண்ணுங்களா? எண்ணத்தில் எண்ணமாய் நிலைத்திலே யோகம்னு மகிழ்ச்சி சொல்றாங்கல்ல, அந்த நிலை. சரியாங்களா? தேவையில்லாம மண்டையில போட்டு கண்டதெல்லாம் ஓடாம அந்த அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டை இந்த இடம் வந்து கொடுக்கும். சரியாங்களா? ஆக்னா சக்கரம் அப்படிங்கிறது அந்த இறை உணர்வுக்கு போகணும்னா சகஸ்ராதாரம் போகணும். சகஸ்ராதாரத்திற்கான நுழைவாயில் ஆக்னை தான். சரிதாங்க? இது வந்து இறைவனை அடைவதற்கான நுழைவாயில். இந்த சகஸ்ராதாரம் என்கிற துரியத்தை அடைவதற்கான நுழைவாயில் ஆக்னை தான். ஆக்னையில பவர் ஏத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா துரிய ஓப்பன் ஆகும். சரிதாங்க? பல மையங்களிலே ஆக்னை தவம் மட்டும்தான் இருக்கு. அதுவே துரியம் போகும், அதுவே துரியாத இதமும் போகும். நீங்க ஆக்னை மட்டும் பண்ணிட்டே இருந்தாச்சு, ஆனா கூட சாந்தி பண்ணிக்கணும் அதுல. ஆனா அது அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை நம்ம பாக்குறோங்க. சரியானுங்களா? அதே போல இந்த சக்கரம் நம்முடைய பார்வை. சரியானுங்களா? செவிப்புலன், எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே இது வந்து கட்டுப்படுத்துது. சரிதானுங்களா? சரி, டைம் எத்தனை? 1:28 ஆச்சு. சரியானுங்களா? நம்ம நிறைய நேரம் இன்னைக்கு இருக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் செல்போனை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். சரியானுங்களா? இது அதிகமாக பார்க்குறப்ப பார்க்குறப்ப இந்த ஆக்னா சக்கரம் கொஞ்சம் பலவீனமாகும்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அதிகப்படியாக செல்ஃபோன், அதிகப்படியான லேப்டாப், அதிகப்படியான டிவியை அதிகமாக பார்க்குறோமோ அவங்களுக்கு என்ன ஆகும், கண்ணை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப ஆக்னா சக்கரம் பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிதானுங்களா? தலைவலி குணமாகும், மறதி நினைவு திறன் பெருகும், மறதி குணமாகும். சரிதானுங்களா? உடல் எடையில மாற்றங்கள் இருந்தால் அது சமனாகும். கண் கோளாறுகள், மலச்சிக்கல் குணமாகும். சரிதானுங்களா? அதே மாதிரி பாலுறவுல நாட்டம் இல்லாமல் இருக்கிற தன்மை வந்து சரியாகும். என்ன சார், பிட்யூட்ரிக்கு பாலுணர்வுக்கு என்னன்னா, இதுதான் எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. நான் வந்து முதல்ல மாணவர்களுக்கான யோக பயிற்சி எடுக்கிறதுல இந்த வித்து சக்தியை மையமாக கொண்டு தான் பயிற்சி எடுக்கணும்னு பிளான் பண்ணணும் பிஹெச்டிக்கு. அதை ரிசர்ச் பண்ணுறப்ப என்ன தெரியுதுன்னா, வித்து சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதே பிட்யூட்ரி கிளாண்டு தான். அதனால தான் மாணவர்களுக்கு ஆக்னேய தியானம் கொடுத்துட்டா பாலுணர்வு கட்டுப்பாட்டில் வந்துடும். சரியான? குழந்தை பேரு இன்மையை இது வந்து சரி செஞ்சிடும். சரியாங்களா? அதே மாதிரி மூட்டு வலி, சோர்வு, தூக்கமின்மை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர் சத்து குறைபாடு, இது எல்லாத்தையுமே குணப்படுத்துகிற சக்தி இதுக்கு இருக்கு. எல்லா நோயும் குணப்படுத்துங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்னேங்கிறது எல்லா கிளாண்ட்ஸோட மாஸ்டர் கிளாண்டா இருக்கு. மனம் சம்மந்தப்பட்டதுல
பயம், பதட்டம், கோபம், மன அழுத்தம், எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, தனிமையாக உணர்றது, எரிச்சல் உணர்வு, தன்னை பற்றிய ஒரு மேன்மையாக கருதாமல் இருக்கிற தன்மைகள் எல்லாமே இந்த ஆக்னை செய்ய 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 நம்ம இதை விட்டு அப்படியே அகன்றும். சரிங்களா? அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான சக்ராஸில் தான் நாம் வந்து வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு ஒன்பது மைய தியானத்தை நாம் வந்து ஏற்ற இருக்கிறோம். சரியாங்களா? இன்னொரு இரண்டு வகுப்பு, மூன்றாவது வகுப்பு நமக்கு தியானமாக இருக்கும். நான் அடுத்த வகுப்பில் துரியம், சக்திகளம், சிவகலம் இன்னொரு முறை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு, இதை பற்றிய எல்லா விஷயங்களும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு, அதற்கு அடுத்த வகுப்பில் நாம் தியானத்தை எந்த இடத்துல பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிற நுட்பத்தை எல்லாம் சொல்லி ஒரு முறை தியானம் நடத்திட்டு, அந்த தீட்சை கொடுக்குறப்ப நம்ம பர்ஃபெக்டாக அந்த தியானத்தை முழுமையாக செய்ய போகிறோம். ஓகேங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. நம்ம இதோட இந்த உரையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். நான் வாழ்த்தி நிறைவு செஞ்சிடுறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரே நிமிடம்.